மதுரை ஆண்ட மாமன்னர் திருமலைநாயக்கனுடைய 439வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு இன்று மதுரை திருமலைநாயக்கர் மகாலில் அமைந்துள்ள மாமன்னர் திருமலைநாயக்கனுடைய திருவுருவ சிலைக்கு இன்று நாயுடு நாயக்கர் சமுதாயம் உட்பட பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இன்று மன்னர் திருமலைநாயக்கனுடைய ஜெயந்தி விழா தமிழ்நாட்டினுடைய அரசனுடைய விழாவாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்றைய திருமலைநாயக்கனுடைய 439வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் நேரில் வந்து திருமலைநாயக்கருக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவிற்கான முழுமையான ஏற்பாட்டினை தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் செயல்படுத்தப்பட்ட இன்று நடைபெற்ற இவ்விழாவில் பல்வேறு அமைப்பினரும் நேரில் வந்து கலந்து கொண்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டுள்ளது. இன்று இவ்விழாவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்டு வந்து திருமலைநாயக்கனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அத்துடன் மதுரை ஆரப்பாளையம் கிராஸ்போர்ட் பகுதியில் அமைந்துள்ள மன்னர் திருமலைநாயக்கனுடைய சிலைக்கும் ஆண்டிப்பட்டி திண்டுக்கல் போன்ற தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திருமலைநாயக்கனுடைய சிலைகளுக்கும் அவருடைய உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். திமுக அதிமுக பாஜக என பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்களும் திருமலைநாயக்கனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வருகின்றனர். தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலராக இருந்த ஆர்எம்ஆர் பாசனினுடைய நிறுவனருமான ராமமோகன் ராவ் ஐஏஎஸ் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு திருமலைநாயக்கனுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தார். அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தினுடைய நிறுவனத் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் சிஎம் கே ரெட்டி, நாயக்கர் ஆர் நந்தகோபால் உட்பட பலர் திருமலைநாயக்கனுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை சார்பாக அகில இந்திய தெலுங்கு சம்மேளனத்தின் சார்பாக வைகை சீனிவாசன் மற்றும் தமிழ் மாநில நாயுடு பேரவையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி நாயுடு, அனைத்து நாயுடு நாயக்கர் உறவின் முறையின் சார்பாக பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு திருமலைநாயக்கருக்கு மரியாதை செலுத்தினர். மன்னர் விழா தைப்பூசம் திருநாளான இன்று தைப்பூசத்தின் அன்று மன்னர் பிறந்த நாள். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தின் அன்றே திருமலைநாயக்கனுடைய பிறந்தநாள் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று எழுச்சியோடு நாயுடு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவ்விழாவினை இன்று மதுரை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாடி வருகின்றனர். வினோதம் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு செய்திகளுக்காக.